கவனமாக பாருங்க, குர்ஆன முழுக்கெடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசுறான், அவர் யாரு எப்படிப்பட்டவர். எனக்கு குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல காட்டுங்க பாப்போம், இப்ராஹிம் நபி இத்தனை ரக்கா தொழுதாருன்னு காட்டுங்க பாப்போம், இப்ராஹிம் நபி இத்தனை மாசம் நோம்பு நோட்டாருன்னு காட்டுங்க பாப்போம் குர்ஆன்ல, இப்ராஹிம் நபி இவ்வளவு ஜகாத் கொடுத்தாருண்டு. அதை பத்தி குர்ஆன் பேசவே இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க தொழுக பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பத்தி பேசுற நேரம், மூசா நபியை பத்தி பேசுற நேரம், இவ்வளவு தொழுதார், இவ்வளவு நீண்டமா நீண்ட நேரம் தொழுதார், இத்தனை இரவுகள் தொழுதார் காட்டுங்க பாப்போம். அதெல்லாம் சின்ன மேட்டர். எதெல்லாம் பேசுறான் தெரியும், இப்ராஹிம் நபியை பத்தி சொல்ற நேரத்தில் குர்ஆன முழுக்க பரட்டுங்க. அவர் தூக்கி நெருப்புல போட்டாங்க, என்ன இபாதத், நெருப்புல போடுற இபாதத் யோசிச்சு பாருங்க. அவர் குழந்தையும் பிள்ளையும் பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போனாரு, என்ன விட்டுட்டு போனாரா, அது என்ன இபாதத். அவர் குழந்தைய கொண்டு போய் அறுக்க போனார், இது என்ன இபாதத். இப்ராஹிம் நபி பிடிச்ச ஒரு நோம்ப காட்டுங்க, இப்ராஹிம் நபி தொழுத ஒரு தொழுகையை காட்டுங்க குர்ஆன்ல, அதுக்கான தொழுகை அர்த்தமா. எக்கச்சக்கமா செஞ்சார் இது எல்லாம், எதுக்கு தெரியுமா, கல்ப ரெடி பண்ண. இதுவரை காலமாக நாங்கள் தொழுது எங்க கல்பு ரெடி இல்லைண்டா, தௌபா செய்வதற்கு நாங்க ரெடி இல்லைண்டா, நாங்க தொழலன்னு அர்த்தம். இப்ப தொழுகிறோம், தொழுகையால் அல்ல என்ன சொல்றான், இன்ன சலாத்த தன்னா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தில் உங்களை பாதுகாக்கும். தொழுதா கெட்ட மானக்கேடான காரியத்தை தடுத்திருக்கணும், இல்ல தௌபா நடந்திருக்கணும், யாரெல்லாம் மன்னிச்சிரு நான் பிழை செஞ்சிட்டேன், தொழுதால் அது நடக்கணும். சோ இந்த தொழுகை எதுக்கு, அல்லாஹ்க்கு தொழுகை பெருசு இல்ல, தொழுகைக்கு சுருக்கம் இருக்குது. உன் கல்பு மாறிச்சா, நோன்பு பிடிக்கிறது இல்ல. குர்ஆன்ல ரமலான் மாசத்துல நோன்பு பிடிங்க எத்தனை இடத்துல இருக்குது, எத்தனை இடத்துல குர்ஆன் உதறீங்க தானே, ரமலான் மாசத்துல நோன்பு பிடிங்க எத்தனை இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உந்தில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, நோன்பு பிடிங்கன்னு வருகுது. நோன்பு இல்ல அல்லாஹ்க்கு முக்கியம், நோம்பி ஒரு தடவை சொன்ன எல்லாரும் பிடிச்சிருவாங்க. மாற்று மத அன்பர்களுக்கு எது பெருசு தெரியுமா, நோம்பு சுப்புகள் இருந்து மகரிப்பு வரைக்கும் எப்படிப்பா தாகத்தோடு இருக்கிறீங்க, எப்படிப்பா பசியில் இருக்கிறீங்க. குர்ஆன்ல ஒரே ஒரு இடம், நோம்பு பிடிங்கப்பா சொல்லியாச்சு. எல்லாரும் நோம்பு பிடிச்சிட்டாங்களா, குர்ஆன்ல பெரட்டி பாருங்க, 200க்கு மேற்பட்ட இடத்துல வத்தக்குல்லா வத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து, இத்தக்குன்னார் நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்கள், வத்தக்குல்லா இத்தக்குல்லா ஹக்கத்து காதி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். 200க்கு மேல ஒரு வாப்பா இருக்கிறார், ஒரு மகனுக்கு சொல்ற, ராஜா போய் கிரவுண்ட்ல விளையாடுங்க, எதனாலும் சொல்லணுமா, ஒரு நாள் சொன்னா போதும், அடுத்த நாள் இந்த மகன் டைமுக்கு கிரவுண்டுக்கு போயிருவாரு. அதே மகனுக்கு படிங்கண்டு ஒரு வாட்டியா சொல்லுவாரு, படிங்க ராஜா நாளைக்கு பாப்பாரு, இன்னைக்கு படிக்க படிங்க மறுநாள் படிங்க. எந்த போதனை செல்லுபடியாகாத திரும்பி திரும்பி சொல்லணும். குர்ஆன்ல திரும்பி திரும்பி எல்லாம் சொன்னா, வத்தக்குல்லா ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகுறீங்களா, எல்லாம் பேகேஜ்ல ரெடியா, தக்குவாவையும் சேர்த்து பேகேஜ்ல போட்டுக்கோங்கன்றால, தக்குவாவும் ஃபைனல் தான், தக்குவாவையும் சேர்த்து போடுங்க, எல்லா இடத்துலயும் தக்குவா தக்குவா தக்குவான்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெயின் டார்கெட் எது தெரியுமா, தொழுக நோம்பு எல்லாம் தக்குவல் குலு, யா அல்லாஹ் உனக்கு நான் பயம், உன்னை நான் கண்டது இல்லை யா அல்லாஹ், நீ என்னை பார்க்கிறாய், உனக்கு பயம் என்று இந்த கல்பு ஏத்துக்கொண்டால் மற்ற எல்லா பயமும் சுக்குநூறாகி போயிடும். இந்த கல்பு வராட்டி ஒரு மனிதன் நடுங்குவான், தடமாறுவான். இந்த கல்பை உருவாக்குறதுக்கான பயிற்சி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் என்ன, நெருப்புல தூக்கி போடுறது. நெருப்புல போற நேரம் அவர் பயந்தாரா, இல்ல, அவர் பாட்டுக்கு நெருப்புல போனாரு, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு எனக்கு போதும், பாதுகாவலில் சிறந்தவன் என் ரப்பு தான் என்று காலை வச்சார். இப்ராஹிம் என் நெருப்பே நீ சாந்தமாக நடக்கணும், இப்ராஹிமுடைய மேனியை சுடக்கூடாது அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் நபி உள்ள போனார், ஒன்றுமே நடக்கல, அவர் ஈமான் கூடுது. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னார், இப்ராஹிம் இவ்வளவு நேரம் தொழுதா வரல, அவர் நிறைய கேட்டது இப்ராஹிம் நபி விரும்பி விரும்பி, நானும் நீங்களே நிறைய அல்லாட்டு கேட்டிருப்பேன், யா அல்லாஹ் அதத்தா யா அல்லாஹ் இதத்தான் யா அல்லாஹ். இப்ராஹிம் நபி ஒன்றை தான் திரும்ப திரும்ப கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததி வேணும், எனக்கு சந்ததி வேணும் யா அல்லாஹ், எனக்கு புள்ள வேணும் யா அல்லாஹ். நானும் நீங்களும் கேட்கிற துவா எல்லாமே என்னோட எங்க புள்ளையோட நின்றும். நீங்க சூரத்துல் பக்கராவை பெருட்டி 125வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க, இப்ராஹிம் நபி துவா கேட்டா சுப்ஹான் அல்லாஹ், எதை கேட்டன அல்லாஹ் சொல்றேன், இப்ராஹிம் உங்களை தலைவனாக்கியாச்சப்பா, நீங்க தான் உலகத்துக்கு இதுக்கு பிறகு தலைவன், அல்லாஹ் சொல்றான் உங்களை தலைவனா தேர்ந்தெடுத்தாச்சு. எங்களுக்கு சொன்னா யா அல்லாஹ், நானும் உலகத்துக்கே தலைவனா, சரியா அல்லாஹ் அப்படின்றோம்.
அவர் என்ன கேட்கிறாரு, உமின் சுர்ரியத்தி, என் சந்ததியிலையும் ஒரு தலைவன் வேணியா அல்லா, என் பரம்பரையில என் சந்ததியில எதை கேட்டாலும் என்ன கேட்பார், யா அல்லா என் சந்ததிக்கு ரிஸ்க கொடுத்துறியா அல்லா, என் சந்ததிக்கு இதை கூட எல்லாத்தையும் சந்ததியை கேட்பார். அப்படி கல்புல சந்ததியை பத்தி சிந்திக்கிறவர் அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாத்துக்கு குழந்தை கிடைக்குது. எப்படி கிடைச்சிச்சு, அவ்வளவு காலமா கேட்டு கேட்டு கேட்டிருக்கிற நேரம் மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வந்து சொல்றாங்க புள்ளைய பத்தி நன்மாரன் சொல்ற நேரத்துல அவங்க கேட்கிறாங்க, மனைவி கேட்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை பகலி ஷேக், இவர் ஷேக் இவ்வளவு வயசு, நான் அஜூஸ், நான் ஒரு கிழவி, இவர் கிழவ, எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பருவம் கிழவர் இப்ராஹிம் நபி குழந்தை கிடைக்குது. கிடைச்சா அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, இப்ராஹிம் குழந்தை கிடைச்ச உடனே எனக்கு தெரிய என் நண்பர் ஒரு ஆள் இருந்தார், 19 வருடங்களுக்கு பிறகு அவர் குழந்தை கிடைச்சிச்சு. அவர் போகாத டாக்டர் இல்லை, எங்கெங்கெல்லாம் போனார், புள்ள கிடைச்ச பிறகு புள்ளைய விட்டே விலக மாட்டார். 19 இயர்ஸ், 19 வருடங்களாக குழந்தைக்கு எதிர்பார்த்தவர், அவருக்கு குழந்தை கிடைச்சா அவருக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதை விட ஒரு சொத்து இல்லை. இந்த புள்ளைய வச்சு எங்கெல்லாம் உலகத்துல காட்டேலுமோ எல்லாத்தையும் காட்டுவாரா காட்ட மாட்டாரா? இப்ராஹிம் நபி குழந்தை கிடைச்சோன்னு என்ன பண்ணணும், சரி பிளான் பண்ணுவோம், குழந்தை கிடைச்சிட்டு எங்க ட்ரிப், நாயகரா வாட்டர் ஃபால் பார்க்க போகணும், அமேசான் காடை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம், இந்த நைல் நதியெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தா குழந்தை இத்தனை வருடங்கள் வயசாகி அவங்களுக்கு அவங்க கிளவி ஆயிட்டாங்க வைஃப், இப்படி பருவத்தில் குழந்தை கிடைச்ச என்ன ஆகணும், அதை எடுத்து சுற்றுலா போகணும். அல்லாஹ் என்ன சொல்லுமா சொன்ன, இப்ராஹிம் இல்ல குழந்தையும் மனைவியும் எடுத்துட்டு பக்கா பள்ளத்தாக்கு போகணும். என்னையா அல்லா, இப்பதான் குழந்தையே கிடைச்சிட்டு செல்லமா கொஞ்சலாம் நினைச்சேன், மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் யாருமே இல்லாத பக்கா பள்ளத்தாக்கு விட்டுட்டு நான் பேர் இருந்தா பரவாயில்ல, நீங்க பெயரோன இப்ராஹிம் யா அல்லா, அந்த பிஞ்சு குழந்தை கண்ணி யா அல்லா, என் மனைவி யா அல்லா, இப்ராஹிம் போங்க நிக்க கூடாது. நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, இதே இப்ராஹிம் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன், யா அல்லா எத்தனை இரவுகள் உனக்காக கேட்டேன், குழந்தை கிடைச்ச உடனே என்னை விட்டுட்டு போ சொல்றியா அல்லா, இப்ராஹிம் நபி கேட்டாரா, நாங்க எத்தனை தொழுக தொழுந்துட்டு அல்லா கேட்கிறேன், யா எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா அல்லா, எங்களுக்கு இப்படி பிரச்சனையா அல்லா, இப்ராஹிம் நபி எல்லாத்தையும் செஞ்ச போற அல்லா கொடுத்தது என்ன, குழந்தையும் புள்ளையும் விட்டுட்டு நீங்க காலி பண்ணுங்க இடத்த, இப்ராஹிம் நபி கேள்வி கேட்டாரா கேட்கலையா? இப்ராஹிம் நபியுடைய பண்பு எப்படி, எதுக்கும் கேள்வி கேட்பார். ஆனா அவர் அவருடைய ஈமான் வந்த பிறகு அல்லாவோட கேள்வி கேட்கறத நிப்பாட்டினார். என்ன மாதிரி இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கைத்தடியை கையில கொடுத்தான், அது அற்புதம், கைத்தடி அடிச்சா பாம்பா மாறுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு திருக்குர்ஆனுக்கு யாரு வந்தாலும் இது மூஜிஸாத், நிரூபிச்சு காட்டலாம், ஆச்சரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ன பல அற்புதங்கள், இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா, அறிவு. அவரோட யாருக்கும் பேசி தப்பேலாது. ஒரு மன்னர் வந்து கேட்டான், என்ன கேட்டான், இப்ராஹிம் அல்லாண்டா யாரு, இறைவன்டா யாரு, உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன். அந்த மன்னர் சொன்ன, அப்படியா, நானும் உசுறு கொடுத்து உசுறு எடுத்துருவனேப்பா, நானும் ரூஹு கொடுப்பேன் ரூஹு எடுப்பேன், இதா பாருங்க சாக இருக்கிற ஒரு ஆள் உசுறு கொடுத்தாச்சு, தூக்கில் போட இருக்கிறோம் இந்த விட்டாச்சு, பத்தியா உசுறு கொடுத்துட்டேன், ரோட்டில் போகிற ஆள் வெட்டி உயிரை எடுத்துட்டேன், இப்போ நாங்களாக இருந்தால் எப்படி விவாதம் பண்ணுவோம், இது உயிர் எடுக்கிறதா இது உயிர் கொடுக்கறதா, 10 நாளைக்கு விவாதம் ஓடும். இப்ராஹிம் நபி என்ன பண்ணார் தெரியுமா, இல்லை செஞ்சிட்டீங்களா, ஓ குட் குட் நல்லா உசுர கொடுத்து உசுர எடுத்துட்டீங்களோ, ஏன் ரப்பு சூரியனை கிழக்குல ஒதுக்கி வச்சு மேற்குல மறைக்க வைக்கிறான், நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா, பெரியவரே கொஞ்சம் மேற்குல ஒதுக்கி வச்சு கிழக்குல மறைக்க வச்சிருங்க, ஒன்று செஞ்சுட்டீங்க தானே, புஹித்தல்லதி கஃபர், வாயடிச்சு போயிட்டான், விவாதம் முடிஞ்சு போச்சு, அவரோட பேசி தப்பவே இயலாது. அப்படி அறிவாளி, உங்களுக்கு தெரியும் நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க இப்ராஹிம் நபி, அவர் அவருடைய ஃபேமிலியில யாரும் அவருக்கு வழிகாட்டல, உங்களுக்கு யாராவது இஸ்லாத்தை சொல்ல 4 பேர் இருந்தாங்க, அவர் பிறந்தாலே வீட்டில் அவர் கண்டது சிலைகளை யாரும் அவருக்கு சொல்லி தரல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அறிவை கொடுத்து அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்கிறான். ஆரம்பத்தில் இப்ராஹிம் நபி கேள்வி கேட்கிறார், சூரத்துல் பக்கரா பெருட்டி பாருங்க, ரப்பி என்னுடைய ரப்பே அரினி கைஃப துஹயில் மௌதா, என்ன கொஞ்சம் காட்டேன் அல்லாஹ் செத்தாட்களை எப்படி உயிர்ப்பிக்கிறேன் அல்லாஹ் கேட்கிறான். கால அவலம் தூமின், இப்ராஹிம் நீங்க நம்பலையா, என்ன செத்தாளுக்கு உசுர்ப்பிக்கிற உயிராக்குற பத்தி கேக்குறீங்களா, இது குர்ஆன் சொல்றது, கால அவலம் தூமி நம்பலையா, கால பலா நம்புறேன், நம்பாம இருப்பானா செத்தால், அவர் அப்படி அறிவாளி,
எதையும் கேட்டு கேட்டு கேள்வி கேட்டு கேட்கிறவர். கால பலா நம்புறையா இல்ல கல்வி, என் மனசுல என்னமோ நடக்குது யாழ்ல ஓபன் நடக்குதா, செத்தம் உயிராகிறது உண்மைதான், இடக்கிட என்னமோ நடக்குது யாழ்ல வலாக்கில் ஏத்மை இன்ன கல்வி, என் மனசுல அமைதி இல்ல சஞ்சலமா இருக்குது யாழ்ல. அல்ல என்ன பண்ணா, சரி சரி இப்ராஹிம் நோ ப்ராப்ளம், கால ஃபஹுத் அர்பஅத்து மினத்தை, நாலு பறவைகளை பிடிங்க, ஃபஸ்ருஹுன்ன இலைக்கு, சும்மா ஜஅல் குல்ல ஜபலி மின்ஹுன்ன ஜுஸ்அ, துண்டு துண்டா விட்டுங்க. அதா தெரியுது மலைகள், ஒவ்வொரு மலையிலயும் போய் வச்சிட்டு வாங்க ஒவ்வொரு துண்டா, ஒரு செரவ அங்க வைங்க, நெகத்த அங்க வைங்க, சொண்ட இங்க வைங்க, நாலு பறவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களா, சும்மா துஉன்ன. இப்ப கூப்பிடுங்க இப்ராஹிம், யாத்தீனக சஹயா, உங்கள்ட்ட பறந்து வரும். கூப்பிடுறாரு பறந்து வந்துட்டு, அதுக்கு மேல அல்லாஹ் சொன்னான் அஸ்லிம், கட்டுப்படுங்க இப்ராஹிம், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்ட. அதுக்கு மேல எங்க கேள்வி வருமோ அங்கெல்லாம் இப்ராஹிம் இப்படி பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு, குழந்தையும் மனைவியும் பச்சை உடம்பு விட்டுட்டு போற நேரம் கேள்வி வரணும், தெரியறதுக்கு ஒரு மரம் இல்லையே, தண்ணி இல்லையே, கேள்வி வரும். கேள்வி வந்த யாருலா, எல்லாம் ஓகே நான் விட்டுட்டு போறேன், ஒண்ணு இல்ல, என்ன தண்ணி குடிப்பாங்க யாருலா, தண்ணிய காணமே, பாலைவனமாச்சே, ஒரு மரம் இல்லையே, யாருமே இல்லையே, ராத்திரி ஓனாய் வந்தா என் வைஃப் மட்டும் புள்ளைய வச்சுட்டு இருக்கிறாவ யாருலா. கேள்வி வந்துச்சா குருவான்ல, துவா வந்துச்சு. கொஞ்சம் தூரம் போய் அவர் போறதே ரொம்ப கவலையாக, அவங்க வைஃப் ஓடி வர்றாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க, அவர் பேசல, ஒரு வாப்ப புள்ளைய விட்டுனீங்க, இது கதையா கேட்காதீங்க, நிஜமா ஃபீல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு குழந்தைய தந்து உங்க வைஃப் யாருமே உலகத்துல இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்க போகணுமா இருந்தா உங்க கல்பு எப்படி பதறும். அல்லாஹ் என்ன பாடத்தை சொல்லி தர, இப்ராஹிம் இவ்வளவு தொழுதார் இல்ல, எல்லாருக்கும் முன்மாதிரி இப்ராஹிம் நபி, ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும், எதை அல்லாஹ் படிச்சு தர்றான், கல்பை பாருங்க, இந்த கல்பு சொர்க்கத்துக்கு குவாலிஃபைட், ஏன் இந்த கல்பு உங்க கல்பு அந்த லெவலுக்கு வருது, ஒரு அளவு சொர்க்கத்துக்கு குவாலிஃபைட். அந்த மனைவி ஓடி வர, இப்ராஹிம் எங்க போறீங்க, அவர் திரும்பல, இப்ராஹிம் மூணாவது கேக்குறாங்க, அல்லாட கட்டளையா, ஆமாண்டு போயிட்டார். ஒரு வாப்பா திரும்பி பார்த்தாண்ட கண் கலங்கும், புல்ல பிஞ்சு இஸ்மாயில் செல்ல புல்ல, என்னாகும், ஒரு இடத்துக்கு போய் ஒரு துவா கேக்குற, ரப்பனா ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரு ஜி ஸரஈன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம். ஒரு வாப்பா கேட்டா இப்படிதான் கேட்பார், எப்படி கேட்கிறாரு, யா அல்லாஹ், என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன், யா அல்லாஹ், ஹஜ் நீங்க காபத்துல்லா கிட்ட போயிட்டீங்க, நீங்க எப்படி கேட்பீங்க துவா, யா அல்லாஹ், புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன், யா அல்லாஹ், உலகத்துல மிக சிறப்பான இடம் சஜதா செய்வதற்கு. இப்ராஹிம் நபி எப்படி கேட்டார் தெரியுமா, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன், பிவாதின் ஒரு பள்ளத்தாக்கில, கைரு ஜி ஸரஈன் விவசாயத்துக்கு லாயக்கில்லாத ஒரு பூமியில, இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல, நீங்க போன எப்படி கேப்பீங்க, யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்குல விவசாயத்துக்கே லாயக்கில்லாத இடத்துல புனிதமான ஆலயம், இப்படி கேப்பீங்களா, யா அல்லாஹ், புனிதமான ஆலயம் ஒரு பள்ளத்தாக்கு தான், யா அல்லாஹ், விவசாயத்தை எதுவும் பண்ண இல்லாத, யா அல்லாஹ், எப்படி கேப்போம், ஆர்டர் மாறி வரும். இப்ராஹிம் நபி எந்த ஆர்டர்ல கேக்குறாரு, யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்கு மழை பெஞ்சா தண்ணி அங்கத்தான் நிறையும், உனக்கு தான் தெரியும், விவசாயத்துக்கு லாய்க்கல, உன்னை மட்டுமே ரஜாக் என்று நம்பியிருக்கேன், யா அல்லாஹ், வேற எதுலயும் அவன் உயிர் வாழலாது, என் மனைவி என் மகளை விட சொல்லிட்டு இதுக்கு மேல அவன் உயிர் வாழ்வதாக இருந்தா, என் கண்ணுக்கு தெரிய தண்ணியும் இல்ல, என் கண் ஏற்ற தூரத்துல மரமும் இல்ல, பாலைவனத்தில் ஒரு ஆள் தனித்தால் கதை முடிஞ்சன்னு அர்த்தம், அதுக்கு மேல் செத்தான அர்த்தம், யா அல்லாஹ், கைரு ஜி ஸரஈன், விவசாயத்துக்கு லாயக்கில்லாத பூமி, இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல உரையால, ரப்பனா லியுகீமுஸ்ஸலாம், எதுக்கு நான் விட்டேன் தெரியுமா, உன் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு நீ விட சொன்னாய், இந்த மண்ணில மிக பெருமதியான இடம் தொழுவதற்கு ஹரம், இந்த இடத்துல விட சொன்னாய், அதனால் விட்டு, ஃபஜால் அஃஇதத மினன் நாஸ் தஅவீலை, அவர் கெஞ்சி கேட்டது என்ன தெரியுமா, இதான் துவா, இவ்வளவும் சொல்லி போட்டு சொன்னார், மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியால தனியே இருக்கிறாங்க, எனக்கு இருக்க வேணாம்ன்ட்ட, நீ போ சொல்லிட்டு, நான் போறேன் யா அல்லாஹ், ஆனா மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரு, எவ்வளவு வேதனை இருக்கும் யா அல்லாஹ், இவ்வளவு தொழுக தொழுந்த எனக்கா இது யா அல்லாஹ், இவ்வளவு நோம்பு பிடிச்ச எனக்கா இது யா அல்லாஹ், நல்ல புரிஞ்சுக்கோங்க மார்க்கத்தை, இந்த மண்ணுக்கு வந்தது
ஒரு பிழை செஞ்சிட்டோம் நாங்க. இமோஷன், எங்க ஆசைகள் கூடுகிற நேரம் நாங்க பிழை செஞ்சிருவோம். அந்த பலகீனத்துக்கு பனிஷ்மெண்ட் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதை திருத்தினாதான் ஜன்னா, சொர்க்கம். சொர்க்கத்துக்கு திருப்பி போகணும்டா, இதெல்லாம் திருத்திட்டு போகணும். எங்களுக்கு காமம் மேலோங்கினா எங்க அறிவு மங்கிரும். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவர் தப்பில் ஈடுபடுவார். திருத்துங்க, திருத்துங்க. இதை திருத்தினா சொர்க்கத்துக்கு அந்த கல்பு குவாலிஃபைட், இல்லைன்னா நரகம். இந்த பாடத்துக்கு தான் இந்த தொழுகை, நோம்பு, ஜக்காத்து. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க தொழுகை, நோம்பு, இது எல்லாம் இந்த கல்பை மாத்திருக்கணும். இப்ராஹிம் நபி அதெல்லாம் முடிஞ்சேன்னு வைங்களேன், ஃபைனல் புள்ள பெருசாயிட்டு. ஃபலம்மா பலகமா உஸ் ஸஹய, புள்ள அவரோட ஓடுற வயசு. ஒரு வாப்பாவுக்கு உம்மாவுக்கு பிள்ளையோட இறக்கம் கூட வர டைமும், வாப்பா கொஞ்சிற வயசுமே இருக்குது. புள்ள வாப்பாவோட சேர்ந்து, என்ன வாப்பா நானும் வர்றேன் அந்த டைம்ல, வாப்பாட அப்பா செல்லும், வாப்பா செல்லும், குழந்தை வாப்பாவோட இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவரோட சேர்ந்து வேலை செய்யற பருவத்தை அடைகிற நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்றாரு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. ராஜா ஒரு கனவு கண்டுட்டேன், உன்னை வெட்டுறதா, என்ன நினைக்கிற வாப்பா? அவர் சொல், இஃப் அல் மா துமர், சுபஹானல்லாஹ். ஒரு உம்மா எப்படி குழந்தைய வளர்த்திருந்தா இந்த பதில் வரும். அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஹஜ்ஜி மாநாடுல இப்ராஹிம் நபியுடைய வைஃப் ஓடினாங்க, நாங்க ஓடுறோம். அத்தஹியாத்துல இப்ராஹிம் எப்படி துவா கேட்கிறோம், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். இப்ராஹிம் முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய்வாயாக, அவர் குடும்பத்துக்கு பரக்கத்து செய்வாய். எப்படி தெரியுமா, இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத்து செஞ்ச மாதிரி. யாருக்கு பரக்கத்து செஞ்ச மாதிரி? இப்ராஹிம் நபிக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு துவா கேட்கிறோம், அப்படி இப்ராஹிம் நபியை காட்டி. என்னாச்சு, அவர் மகன், அவங்க மனைவி எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்க வாப்பா இப்படித்தான் வருவாரு, விட்டுட்டு போவாரு, திரும்பி வருவார், இப்ப அறுக்க வந்திருக்கிறாரு, நீங்க போங்க. இப்படி சொல்லல அவங்க வைஃப், உங்க வாப்பா நபி, அவரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார். இப்படி சொல்லி கொடுத்தனாலதான் மகன் சொல்ற, இஃப் அல் மா துமர், வாப்பா ஏவப்பட்டதை செய்யுங்க. சத்த ஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிர், என்ன பொறுமையாளர் பட்டியல எல்லாம் மறுமையில கூப்பிடுவான். அந்த பேர்ல இஸ்மாயில் என்ற பேர் வரும் வாப்பா. பாருங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அதை சொல்ற விதமே வித்தியாசம். ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். இப்ராஹிம் நபி கொண்டு போறார், வத்தல்லஹூலில் ஜபீன், கல்லுல கொண்டு போய் குழந்தைய வைக்கிறார். இந்த கதையை தயவு செய்து கேட்காதீங்க, எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, மூன்று பிள்ளை, உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது. அல்லாஹ் ஒரு பிள்ளையை தந்து, சாலிகான பிள்ளையை தந்து, சிறப்பா எல்லாம் செய்யற பிள்ளையை தந்து, கையில கத்தி எடுத்துட்டு போய் அருங்கண்டா எப்படி வைக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துட்டு புள்ள ஐசியூலண்டா, ஏர் கண்டிஷன் ஹாஸ்பிட்டல், பெரிய ஏர் கண்டிஷன் சோஃபா எல்லாம் இருக்குது, குழந்தை ஐசியூல, உங்க கண்ணு மேலையும் கீழையும் போ, சோஃபால உட்கார இல்லாது வேறு ஆரம்பிக்கும், உங்களுக்கு உட்கார முடியாது, நடப்பீங்க நீங்க, காலெல்லாம் நடுங்கும், என் புள்ள பொழைப்பானா, என்ன ஆகும்? இப்ப இப்ராஹிம் நபிக்கு அந்த பிரச்சனை இல்ல, குழந்தையே கூட்டிட்டு போறாரு அறுக்கிறதுக்கு. அல்லாஹ் சொல்றான், அவர் இப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்கலையா, அல்லாஹ் நான் நிறைய தொழுந்தன் தானே, கண்ணத்து கொண்டு பலார்ந்து அறையவையா அல்லாஹ், அதோட ஓகே, வெட்டு சொல்றியா அல்லாஹ், அவர் குறைச்சு கேட்கல. அல்லாஹ் சொன்னா செஞ்சே ஆகணும். ஏன் இப்ராஹிம் நபிக்கு குழந்தையிலே அல்லாஹ் போடுறான்? இந்த துனியாவில் அவர் மிக மிக முக்கியமா நேசிச்ச அந்த புள்ளைய தான் நேசிச்சார், புள்ளைய தான் நேசிச்சார். அவர் அவ்வளவு விரும்பினது சந்ததியை, அந்த சந்ததியே கூட்டி போங்கன்றான் அல்லாஹ். கொண்டு போங்க கல்லில, கல்லில குழந்தைய வச்சு, வத்தல்லஹூல் ஜபீன், கல்லில வைக்கிறார் முகம் குப்பர். அவர் கை எப்படி நடுங்கி இருக்கும், குழந்தைய வெட்ட போகல, அவர் கண் எப்படி இருந்திருக்கும், களத்துக்கிட்ட கொண்டு போகல, வாப்பா அப்படி அருமையா பேசுங்க, கற்பனை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைக்கு நீங்க செய்யறண்டா, கை வராது, கிட்ட கொண்டு போயிட்டார், கிட்ட கொண்டு போய் வெட்ட பாக்குறார். ஃபனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கத சத்தக்த ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இப்ராஹிம், நீங்க பாஸ், நீங்க முழு உலகத்துக்கும் நீங்கள் தான் தலைவர். அந்த தலைமைத்துவத்தை அல்லாஹ் எப்படி சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி அறுக்க போனார், வேணாம் பலி பிராணி அறுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்க, உங்க குழந்தை ஐசியூல, டாக்டர் சொல்லிட்டாரு புள்ள பொழைக்காது, உங்க நெஞ்சு எப்படி வெடிக்க பார்க்கும், உங்க கண்ணு மேலையும் கீழையும் போகும், கண்ணு கண்ணீர் வடிக்கிறதா இல்லைன்னு தெரியாது, உங்க கை கால் சீவன் இல்லாமல் போயிடும், தொண்டை தண்ணி வெட்டிரும், முட்டு சீவன் இல்லாமல் போயிரும், நெஞ்சு படப்படக்க ஆரம்பிக்கும். திடீரென்று வந்து டாக்டர் கதவை திறந்து, உங்க குழந்தை பொழைச்சிட்டு
சாகும் நினைச்ச மெஷின் எல்லாம் இதாயிட்டு இல்ல உங்க குழந்தை நார்மல் டிஸ்சார்ஜ் ஓகே. அந்த வாப்பாண்டைக்கு என்ன நினைப்பாரு? அப்ப ஒரு துவா கேட்டிருப்பாரு, குழந்தை மௌத்தாக போதண்டா, என் முழு சொத்தையும் கொடுக்கற இறைவா என் குழந்தைய மட்டும் காப்பாத்தித்தா. திடீரென்று டாக்டர் கதவை தொடர்ந்து, உங்க குழந்தை பொழைச்சிட்டேன்டா, அவர் கொடுத்த வாக்குறுதி, முழு சொத்தையும் கொடுப்பார், அன்றைக்கு அவருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என் குழந்தை பொழைச்சிட்டு. இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்ட சந்தோஷம், கத்திய கொண்டு போய் வெட்ட போக்கல, இப்ராஹிம் இப்ராஹிம் என்று கூப்பிட்டோம், வேண்டாம் இப்ராஹிம், அல்லாஹ் சொல்லிட்ட இப்ராஹிமுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஹஜ் பெருநாள் போங்க, அவர் குழந்தை பொழைச்சனால் அவர் மகிழ்ச்சி, முழு உலகத்துக்கு மகிழ்ச்சி. அவங்க வைஃப் ஓடினா சஃபா மர்வல நீங்க ஓடுங்க, ஹாஜியார் ஊர்ல பெரிய பெரிய மினிஸ்டர், அங்க போய் ஓடத்தான் ஓணும். இங்க ஓடுவாங்களா? ஹாஜியார் ஓடுவாரா? எல்லாம் பாப்பாங்க, இன்னும் ஹாஜியார் ஓடுறாரு, நடந்துதான் போவாங்க. ஆனா அங்க ஓடுற இடத்துல ஓடணும், இதாக்கி நடத்துல இதாக்கி. அவங்க வைஃப் ஓடினாங்க, கல்லு எறிகிறாங்க, ஷைத்தான் குழப்பின இடத்துல. இப்ராஹிம் நபி எந்த இடத்துல ஷைத்தான் குழப்பினானோ, நீங்க கல்லு எறியுங்கன்றான் அல்லாஹ் அந்த இடத்துல.